10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, இந்த துறைக்கு நிதி வழங்கி குறிப்பாக நீண்ட நெடுங்காலமாக யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்த கிராமப்புற சாலைகள் எல்லாம் முதலமைச்சர் கிராமச்சாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்து 10,000 கிலோமீட்டர் போடப்பட்டு மீண்டும் 10,000 கிலோமீட்டர் போடுவதற்காக 4,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு சிறப்பாக அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி நம்முடைய கலைஞருடைய கனவில்ல திட்ட கனவு கனவில்லம் 100,000 பேருக்கு தமிழ்நாடு முழுக்க 3,50,000 ரூபாயில் மாநில சர்க்கார் நிதியிலிருந்து வழங்கி கட்டுமான பணிகள் மிக ஆர்வமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 6,000 வீடுகளுக்கு மேல் தொடர்ந்து கட்டப்பட்டு வருகிறது. ஆக மொத்தம் வீடு இல்லை என்பவர்களே இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இல்லை என்கிற நிலைமை உருவாகியிருக்கிறது. அதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க யார் கேட்டாலும் வீடு இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு இதுவரை எத்தனையோ அரசுகள் வந்திருக்கிறது மத்தியிலும் மாநிலத்திலும் வந்தவுடனே சொல்லுவாங்க. ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 2010 அறிவித்து அதற்கான ஆணையும் கொடுத்தார்கள். அதற்கு பின்பு வந்த அரசு 10 ஆண்டு காலம் அதை கிடப்பிலே போட்டு விட்டது. பின்பு இப்பொழுது நம்முடைய மாண்பு முதல்வர் தளபதியார் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வீடு இல்லாமல் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவில்லம் திட்டம் மூலமாக ஏற்கனவே வீடு கட்டுகிற திட்டத்தை திருச்சியிலே ஆரம்பித்து வைத்து அதில் விடுபட்டு போனவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கு புதிதாக வீடுகள் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த கலைஞர் கனவில்லங்கிறது வானத்தை தொடுகின்ற அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எத்தனையோ திட்டங்களை அறிவித்து அவர் நிறைவேற்றி போலை பெற்றிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகையை மிகச்சிறப்பாக செய்தார்கள். அதுபோல் கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் 1,000 மாதம் 1,000 இந்த தொகுதியிலே இந்த மாவட்டத்தில் 6 கல்லூரிகள், அதில் ஆத்தூர் தொகுதியில் மட்டும் 2 கல்லூரிகள், ரெட்டியாசத்தில் 1 கல்லூரி, ஆத்தூரில் 1 கல்லூரி. இப்படி எண்ணற்ற ஏராளமான திட்டங்கள் ஒரு ஊராட்சிக்கு என்று கணக்கிட்டு பார்த்தால் குறைச்சபட்சம் 10 கோடிக்கு மேல், 10 கோடிங்கிறது குறைச்சி இன்னும் கூடுதலாக 15 கோடி, 20 கோடி இன்னும் திட்டங்கள் வழங்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு கிராமத்துக்கு போனால் எல்லாமே இந்த 3 ஆண்டு காலத்தில் எவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கேன்னு பார்த்தால் அதிசயமாகத்தான் இருக்கிறது. எனக்கே நேற்றிலிருந்து பார்க்கின்ற பொழுது எத்தனை திட்டங்கள், எத்தனை பொது விநியோக கடைகள், எத்தனை அங்கன்வாடி மையம், எத்தனை குடிநீர் திட்டம், எத்தனை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகள், 196 தொட்டிகள், கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை எண்ணி பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு இதை போக பார்த்தா எல்லா ஊரில் இருக்க மக்கள் இப்போ வந்து எல்லா ஊருக்கும் கல்யாணம் மண்டபம் வேணும்னு கேட்குறாங்க, சமுதாய கூடம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 10-15 சமுதாய கூடம் கட்டியாச்சு. மொத்தம் இருக்கிறதே 46 பஞ்சாயத்து தான், கட்டிக்கிட்டே வர்றான். ஆக அந்தளவிற்கு பார்த்தால் எல்லா கிராமத்திலும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது. அரசினுடைய திட்டங்கள் முதலமைச்சருடைய செயல்பாட்டிற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. விட்டு போனவர்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறார். கடைசி வரைக்கும் ஒருத்தரை விடாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை முதலமைச்சரே, துணை முதலமைச்சரும் மிக கடுமையாக உழைக்கிறார்கள். ஏன்னா விடுபட்டு போன மகளிர் உரிமத்தை கிடைக்க வேண்டும், முதியோர் உதவித் தொகையை விட்டு போட்டு போச்சுன்னா கொடுக்கணும், அரசினுடைய திட்டங்களில் ஏதாவது குறை இருந்தால் அவங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல பட்டாலேருந்து இன்றைக்கி வேலைவாய்ப்புலேருந்து எல்லாமே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை இன்றைக்கு ரெட்டியாசத்திர ஒன்றியத்தில் பரவலாக விவசாயிகள் வைக்கின்ற கோரிக்கை, ஒரே கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தயவுசெய்து வந்து இனிமேல் இங்கே குவாரி நிறையா இருக்குது, இனிமேல் குவாரியே இந்த யூனியனில் வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அரசாங்கம் மக்களுடைய எண்ணத்தை தான் மதிக்கும், வரக்கூடாது. புதிதாக குவாரிகள் வருவதற்கு ஆதரவு கிடையாது மக்கள் மத்தியில், மக்கள் மத்தியை விட விவசாயிகள்கிட்ட ஆதரவு இல்லை. எனவே இனிமேல் வராது, நீங்கள் அதெல்லாம் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் கோரிக்கையில்
8 கோடி மக்களில் கடைசியாக இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் எல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்ன விரும்புகிறார்களோ அதைத்தான் இந்த அரசு செய்யும், நம்முடைய தளபதியினுடைய அரசு செய்யும்.